ஹே எவ்ரிவன், திஸ் இஸ் அகல்யா. வெல்கம் டு 7 மினிட்ஸ் இன்ஃபோ. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய மூவிஸ் தான் ஹாரர் மூவிஸ். சில லவ் மூவிஸை கூட நம்ம வீட்டில் பார்க்க விட்டுருக்க மாட்டாங்க. என்ன கூட எங்கள் அம்மா 3 மூவி பார்க்க விடவே இல்லை. காலேஜ் போனதுக்கப்புறம் தான் 3 மூவியே பார்த்தேன். பட் அதில் என்ன பார்க்கக்கூடாத சீன் இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. ஆனால் ஹாரர் மூவிஸ் யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஹாரர் மூவிஸ் பிடிக்காதவங்க அப்படின்னு சொல்லி நான் யாருமே கேள்விப்பட்டதே இல்லை. பயத்தில் பார்க்காதவங்க கேள்விப்பட்டிருக்கேன், பட் பிடிக்காம பார்க்காதவங்க கேள்விப்பட்டதே இல்லை. ஹாரர் மூவியை மொத்தமாக 3 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தது, இன்னொன்று ஹாலிவுட்டை சேர்ந்தது, இன்னொன்று மற்ற நாடு சேர்ந்தது. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாரர் பிளஸ் காமெடி பிளஸ் கிரிஞ்ச். எல்லா மூவிஸுமே கிரிஞ்சாக இருக்காது. யாவரும் நலம், டிமாண்டி காலனி, அவள், இந்த மாதிரி மூவிஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கும். ஹாலிவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹாரர் 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 மட்டும்தான் படம் முழுக்க இருக்கும். மற்ற நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வேற கண்ட்ரியோட ஒரு ஹாரர் மூவி பார்த்தேன், வாமிட் இருந்துருச்சு. ஸோ அவங்களோடது பிரிக்கணும்னா ஹாரர் பிளஸ் வாமிட்னு பிரிக்கலாம். அந்த படத்துல ரத்தம், சதை, பன்னி கிழிக்கிறது, மாடை கிழிக்கிறதுன்னு மோசமா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஹாலிவுட் ஹாரர் மூவி காஞ்சூரிங் தான். நல்லா ஞாபகம் இருக்கு. காஞ்சூரிங் பார்த்ததுக்கு அப்புறமா ரெஸ்ட் ரூம் போறது கூட எங்க அம்மாவை கூட்டிகிட்டே போனேன். அதுக்கப்புறமா தான் நான் ஹாலிவுட்ல உள்ள ஹாரர் மூவிஸே பார்க்க ஆரம்பிச்சேன். காஞ்சூரிங், அனபெல்லா, லைட்ஸ் அவுட், இன்சீடியஸ், ஒரே நாள் உட்காந்து 4 பாட்டையும் பார்த்தேன். இந்த மூவிஸ் எல்லாம் நான் பார்த்தவங்க கூட, அண்ட் இந்த மூவிஸ் எல்லாம் டைரக்ட் பண்ணது ஒரே ஒருத்தர் தான், ஜேம்ஸ் வான் அப்படின்றவர் தான். நம்ம சின்ன வயசுல பார்த்த அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்க நிறைய ஹாரர் மூவிஸ் டைரக்ட் பண்ணவர். ஜேம்ஸ் வானை பத்தி சொல்லணும்னா அவர் இந்த வேர்ல்டு மேப் ஃபுல்லா இருந்திருக்காரு தான் சொல்லணும். அவர் ஒரு சைனீஸ் பட் பிறந்தது மலேசியால. 7 வயசப்போ ஆஸ்திரேலியா போயிருந்திருக்காரு. ஆஸ்திரேலியால படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக அமெரிக்கா போயிருந்திருக்காரு. வேர்ல்டு மேப் ஃபுல்லா கவர் பண்ணிட்டாரா? சின்ன வயசுல நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், அதுதான் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளோட பேஷனா மாறி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சின்ன வயசுல பாடுறது ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும், ஆடுறது ரொம்ப பிடிச்சிருக்கும், இல்லைன்னா பேசுறது ரொம்ப பிடிச்சிருக்கும். வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சிங்கரா வந்திருப்போம், இல்ல டான்ஸரா வந்திருப்போம், இல்லைன்னா ரேடியோ ஜாக்கில வந்திருப்போம். இப்படிதான் சின்ன வயசுல ஏதோ ஒரு விஷயம் பண்ண போய் பெரிய வயசானவனே அது நம்மளுக்கு பேஷனாவே மாறிடும். அப்படிதான் ஜேம்ஸ் வான். ஜேம்ஸ் வானோட அம்மாக்கு மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்பயுமே மூவிஸ் பார்க்க போனாங்கன்னா ஜேம்ஸ் வானையும் கூட்டிட்டு போவாங்களா. அப்படிதான் ஜேம்ஸ் வானுக்கு மூவிஸ் ரொம்ப பிடிச்சதா சொல்லியிருக்காரு. ஆஸ்திரேலியால உள்ள மெல்பர்ன் சிட்டியில வளர்ந்திருக்காரு. அங்க உள்ள ஒரு பெரிய யூனிவர்சிட்டியிலதான் பிலிமுக்கான படிப்பு எல்லாத்தையுமே படிச்சு முடிச்சாரு. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஒண்ணு பண்ணாரு. அந்த படம் அண்டர் கிரவுண்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ல ஒரு அவார்டே வாங்குச்சு. முதல் படம் பண்ணி அந்த படத்துக்கு ஒரு அவார்டும் கூட வாங்கிட்டாரு. அந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா ஜேம்ஸ் வான் அவரோட ஃப்ரெண்டான லீ வானோட சேர்ந்து ஒரு ஹாரர் மூவி எழுதி இருந்திருக்காரு. லோ பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய ஒரு ஹாரர் மூவி. ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின கதையோட படத்தோட பேரு சா. ரெண்டே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, ஒரே ரூம் தான் இருக்கும். அந்த ரூம்க்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது, அவங்க ரெண்டு பேரும் அந்த ரூம்ல இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். இந்த படம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஆப்வியஸா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல இந்த கதை எப்படி இருக்கு. அவங்க பேச்சையும் கேட்டு ஜேம்ஸ் வானும் லீ வானும் சேர்ந்து அமெரிக்கா போயிருந்திருக்காங்க. அமெரிக்கா போனதுக்கு அப்புறமா ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸா ஏறி இந்த கதை நல்லா இருக்கா பாருங்க, இந்த கதை நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கதை ரொம்பவே நல்லா இருக்கு தம்பி, பட் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே ஜேம்ஸ் வான பாத்தீங்கன்னா குட்டி பையன் மாதிரிதான் இருப்பாரு. 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அப்போ அவருக்கு ஒரு 20-25 வயசு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் கேட்கும் போது அவர் இன்னும் குட்டியா இருந்திருக்காரு. ஸோ உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. நான் ஒரு புக்ல படிச்சேன், எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஆத்தர் எழுதியிருந்தாங்க, நான் ஒரு கதை பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போய் நான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல கொடுத்தும் போது கதை நல்லா இருக்கு, ஆனா நீங்க பண்ண முடியுமான்னு கேட்டது எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இருக்கிறதுலே கொடூரமான விஷயம் அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் எழுதியிருந்தாங்க. நல்லா இல்ல வெளில போட அப்படின்னா கூட ஓகே, நல்லா இருக்கு பட் உங்களால முடியுமா அப்படின்னு கதை எழுதின என்னவே பார்த்து கேட்டா அதுதான் இருக்கிறதுலே கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த புக்ல எழுதியிருந்தாங்க. அதே மாதிரிதான் ஜேம்ஸ் வானுக்கு நடந்திருக்கு. கதை நல்லா இருக்கு பட் உங்களால பண்ண முடியுமான்னு அடுத்தடுத்து கேட்டுட்டே இருந்திருக்காங்க. எங்களால பண்ண முடியும்னு அவங்க எவ்வளவோ சொன்னா கூட, இல்லப்பா நாங்க கதையை வாங்கிக்க ரெடியா இருக்கோம் பட் டைரக்டர் வந்துட்டு நாங்க வேற யாராவது வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ ஜேம்ஸ் வான் அவரோட ஃப்ரெண்டும் இல்ல இல்ல நாங்க தான் டிரெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போய்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல என்ன கதை இது எனக்கு புரியவே இல்லையே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ஜேம்ஸ் வானும் லீ வானலும் இது இங்க ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி திரும்பி ஆஸ்திரேலியாக்கே போயிருந்திருக்காங்க. ஆஸ்திரேலியா போனதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் யோசிச்சிருந்திருக்காங்க, நம்ம ஏன்டா இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாருக்கும் புரியுற மாதிரி நம்மளே கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் டிரெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம், அப்ப நம்மளோட டிரெக்ஷனா உங்களுக்கு தெரியும், இந்த கதையும் உங்களுக்கு புரியும்ல அப்படின்னு யோசிச்சு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அவங்க என்ன கதை எழுதுனாங்களோ அதை டிரெக்டும் பண்ணியிருந்திருக்காங்க. மறுபடியும் அமெரிக்கா போயிருந்திருக்காங்க. ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக ஏறும்போது ஒருத்தருக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு, ஜேம்ஸ் வானே டிரெக்டும் பண்ண சொல்லியிருந்திருக்காரு. எல்லா அக்ரிமெண்ட்டும் ஓகே ஆனதுக்கு அப்புறமா பட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. வெறும் 18 நாள்ல இந்த படத்தையும் முடிச்சிருந்திருக்காங்க. எவ்வளவு பட்ஜெட்ல எடுத்தாங்கன்னா வெறும் 10 லட்சத்துல ஒரு மொத்த படத்தையுமே எடுத்து முடிச்சிருந்திருக்காங்க. படம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மியூசிக் டைரக்டரை கூப்பிட்டு இதுக்கு கொஞ்சம் மியூசிக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்ப வரைக்கும் ஜேம்ஸ் வான் என்ன யோசிச்சிருந்திருக்காருன்னா படத்தை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா சிடி போட்டு சிடியை தான் விக்கிறதா யோசிச்சிருந்திருக்காரு. தியேட்டர்ல ரிலீஸ் பண்றதா அவர் யோசிக்கவே இல்லை.
ஒரு மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டாங்க இல்லையா, அவர் தான் வந்துட்டு படம் ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்க வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரே ட்ரை பண்ணி ரெண்டு மூணு தியேட்டர் கிட்டையும் கேட்டு இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஒரு 30-40 தியேட்டர் கிட்ட கேட்டு ஓகே பண்ணியிருந்திருக்காங்க. அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா பயங்கர வெற்றி, அமெரிக்கா மட்டும் இல்லாம மற்ற நாடுகள்லயும் போக ஆரம்பிச்சது, மற்ற நாள்லயும் பிளாக் பஸ்டர் ஹிட். எவ்வளவு செலவு பண்ணாங்க? 10 லட்சம். பட் அவங்க எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணாங்கன்னா 10 கோடி கலெக்ட் பண்ணாங்க. எங்கேயோ பிறந்து, எங்கேயோ படிச்சு, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ வேலை பாக்குறதுக்கு வந்து அங்க டைரக்ட் பண்ண முதல் படமே பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன உடனே ஜேம்ஸ் வானும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஹாரர் மூவிஸ் நிறைய பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் பண்ணிட்டாரு. அவங்க எடுத்த அந்த சா மூவி அதுக்கப்புறமா சா 1, சா 2, சா 3 அடுத்தடுத்த பாட்டு ரிலீஸ் ஆச்சு. பட் எல்லாத்தையும் அவர் வந்து டைரக்ட் பண்ணல, முதல் பாட்டு மட்டும்தான் அவர் டைரக்ட் பண்ணாரு, மற்ற படத்துக்கு எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்தார். சா படத்துக்கு அப்புறமா அவர் டைரக்ட் பண்ண மூவி தான் டெத் சைலன்ஸ் அண்ட் டெத் சென்டென்ஸ் அப்படின்ற ரெண்டு படம். இந்த படத்துல நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் எடுத்த படமே அவ்வளோ வெற்றி ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை பாக்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. பட் ரெண்டு படமே அவர் எதிர்பார்த்த லெவல் போல. முதல் படம் டெத் சைலன்ஸ் 20 மில்லியன்ல பட்ஜெட் வச்சு எடுத்தாங்க, பட் 22 மில்லியன் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா டெத் சென்டென்ஸ் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாங்க, அதுவும் 20 மில்லியனுக்கு பட்ஜெட் வச்சு எடுத்தாங்க, பட் 17 மில்லியன் தான் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கிடைச்சது. படம் நல்லா இல்ல அப்படின்றத விட நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அவர் மேல வந்து விழுத ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் மூவி பிளாக் பஸ்டர் ஹிட், அதுக்கப்புறமா எடுத்த ரெண்டு மூவியுமே நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 வருஷம் கேப் விட்டு அதுக்கப்புறமா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாரு. 2010ல ரிலீஸ் ஆன படம் தான் இன்சீடியஸ். 3 வருஷம் கேப்புக்கு ஒர்த்தான ஒரு படம். யாராவது இன்சீடியஸ் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க, மொத்தமா 4 பாட்டு இருக்கும், 4 பாட்டுமே ஒர்த்து. இந்த சாகுறதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா இன்சீடியஸோட 4 பாட்டுமே இருக்கணும். சோ கண்டிப்பா பாருங்க. அதுக்கப்புறமா அவர் ரிலீஸ் பண்ண படம் தான் காஞ்சூரிங். காஞ்சூரிங்கோட வெற்றியை நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல, உலகத்துல உள்ள நிறைய மூலையில உள்ள மக்களும் பார்த்த படம், நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்த்த ஒரு ஹாரர் மூவி. அதுக்கப்புறமா அதுவே பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறமா அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ரிலீஸ் ஆனதான் அனபெல். மொத்தமா அவரோட டைரக்ஷன்ல 7 படம் ரிலீஸ் பண்ணிருக்காரு, அவரோட ப்ரொடக்ஷன்ல 5 படம் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காரு. இந்த ஹாரர் மூவிஸ் எல்லாம் எந்த பட்ஜெட்ல எடுப்பாருன்னா முக்காவாசி இந்த 30 மில்லியனுக்கு உள்ளேயே தான் பட்ஜெட் வச்சு எடுப்பாரு. 22 மில்லியன் 20 மில்லியன்லயே பட்ஜெட் வச்சு எடுத்துருவாரு. பட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கலெக்ட் ஆகுறது எவ்வளவா இருக்கும்னா 300 மில்லியன் 400 மில்லியன் 100 மில்லியன் அப்படின்னு சொல்லிதான் கலெக்ட் ஆகும். ஜேம்ஸ் வான் அப்படின்னு சொன்னாவே வெறும் ஹாரர் மூவிஸ் மட்டும் தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகம். அப்படிதான் அவரும் நிறைய ஹாரர் மூவிஸ் எடுத்துட்டு இருந்தாரு. பட் அவர் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு ஹாரர் மூவிஸ் மட்டும் எடுக்கணும்ன்றதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேற மூவிஸும் எடுக்கணும்னு ஆசைதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அப்பதான் அவரோட கையில ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்ட் 7 கிடைச்சது. ஹாரர் மூவிஸ் மட்டுமே எடுத்துட்டு இருந்த ஜேம்ஸ் வானோட கையில ஒரு ஆக்ஷன் மூவி வந்து கிடைச்சது. கண்டிப்பா நிறைய பேருக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருந்திருக்கும், ஏன்னா ஒரு ஹாரர் மூவிக்கும் ஆக்ஷன் மூவிக்கும் சம்பந்தமே இருக்காது. பட் அதுல மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் தான் ஜேம்ஸ் வான். 100 மில்லியனுக்கு மேல பட்ஜெட் வச்சு எடுத்தாங்க, பட் அது பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணது 1 பில்லியனுக்கு மேல. அதுக்கப்புறமா அவரே அவரோட டிரெக்ஷன்ல அக்வாமேன் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாரு. அந்த படமும் 100 மில்லியனுக்கு மேல பட்ஜெட் இருந்துச்சு, பாக்ஸ் ஆபீஸ்ல கலெக்ட் பண்ணது 1 பில்லியன். அவர் ஹாரர் மூவில மட்டும் கிங் இல்ல, ஆக்ஷன் மூவிலையும் பெரிய கிங் தான் அப்படின்றது அவரோட பாக்ஸ் ஆஃபீஸோட கலெக்ஷனை வச்சு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இதே தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்ச விஷயம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டுடல்ஸ்.